வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் படம்னால இது ஒரு முதல் முயற்சி. புது வளங்க, புது டைரக்டர், புது ரைட்டர், பழைய கம்போசர், தேங்க்யூ ஸோ மச். நல்லா போகணும். மியூசிக் கதை இல்லையா, லைக் ஸோ மியூசிக்கோட இன்டர்னல் சேலஞ்சஸ், அப்புறம் மியூசிக்கோட சோஷியல் ஃபேப்ரிக், லைக் மியூசிஷியன்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அதை டீல் பண்ணணும். ஒவ்வொரு கதையும் எடுக்கும் போதும் முதல்ல கேட்கப்படுற கேள்வி, அது வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து எடுக்கப்பட்ட கேள்வியா இருக்கும் அப்படின்னு. சோ இந்த கதை உங்களோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டது? இது நான் அப்சர்வ் பண்ண விஷயம். மியூசிஷியன் அந்த படத்துல வர எல்லா கேரக்டருக்கும் இதையோட தொடர்புங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. இதுல சந்திச்ச கேரக்டர் அந்த கதையில நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மெனி இன்சிடென்ட்ஸ் கல்மினேட் பண்ணி வச்சு. ரோஜா, ரோஜா படத்துல அது என் வாழ்க்கை மாறுச்சு. இதை பொறுத்து இருக்கு, இது எப்படி போகுது அது பொறுத்து இருக்கு. எங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டுடியோ கட்டி எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். லைக் நிறைய கொலாபரேஷன் பண்ணணும் ஆசை. இது தமிழ் படம் தானே, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஒன்னா பண்ணும், நான் மியூசிக் பண்றதுல இருந்து ஒண்ணுல, சோ அதுவும் மறுபடி தான் பண்ற மாதிரி. சாரி, ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்றோம். தேங்க்யூ.